அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ எல்லா புகழும் இறைவனுக்கு யார் பிறருடைய மனம் குளிர்வதற்காக ஒரு நல்ல காரியம் நல்ல அமல் செய்கிறாரோ அதனுடைய கூலியை அவர்களிடமே பெற்றுக்கொள்ளட்டும் என்று இறைவன் கூறுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கூறுவார்கள் நாளை மறுமை தீர்ப்பு நாளில் அல்லாஹு ஆலமின் ஒரு சில நபர்களை பார்த்து சொல்லுவான் நீங்கள் செய்த அமல் பிறரை குளிரூட்டுவதற்காக நான் நல்லமல் செய்கிறேன் என்று காட்டுவதற்காக அவருக்காக நீங்கள் செய்த கூலியை நீங்கள் அவரிடமே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு திருப்பி விடுவான் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹுக்காக செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹு கூறியதாக கூறுவார்கள் இந்த ஹதீஸ் அகமது என்கின்ற நூலில் இரண்டு இரண்டு ஐந்து இரண்டு மூன்று இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய அமலை அது அல்லா அல்லாஹுக்காக மட்டும் இருக்க வேண்டுமோ தவிர அடியானுக்காக என் நேரமும் இருக்கக்கூடாது அதனுடைய கூலியை இறைவனிடம் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் அடியார்களிடம் பெற்றுக்கொண்டால் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் அனைத்து கூலியும் அவனிடமே பெற்றுக்கொள்ள நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக எல்லா புகழும் இறைவனுக்கு